பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை வரும் வகையில் அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல். G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள். கிருமி நாசினி தெளிக்கும் இருசக்கர வாகனங்களை இன்று துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பத்தாம் வகுப்பு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகே பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு. அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. சொந்த மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் தொழிலாளர்களுக்கு உணவு, இருப்பிடம், மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை எளிதாக விற்பனை செய்ய ஏதுவாக அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் துறையை மறுசீரமைக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் அரசுத்துறை செயலாளர்கள் அடங்கிய உயர்மட்ட செயல்திட்ட குழு மற்றும் திட்டங்கள் மேம்பாட்டு பிரிவை அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இந்திய மற்றும் ஹோமியோபதி மருந்துகளுக்கான ஆணையத்தை அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். இதே அமைச்சரவைக் கூட்டத்தில் கொல்கத்தா துறைமுக பொறுப்புக் கழகத்தின் பெயரை ஷாமா பிரசாத் முகர்ஜி பொறுப்புக் கழகம் என்று மாற்றுவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் முதலீடுகளை கவர்வதற்கு அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் அதிகாரமளிக்கப்பட்ட செயலர்கள் குழு மற்றும் திட்ட மேம்பாட்டு பிரிவுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அமெரிக்காவில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசி மூலம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினார். அப்போது செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்தார். G7 நாடுகள் அமைப்பில் பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. தற்போது கொரோனா பிரச்சினையால் இந்த அமைப்பில் உள்ள பெரும்பாலான நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவை தடுக்க தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களை அனுப்பி இந்தியா உதவி வருகிறது. G7 நாடுகள் அமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்தியா போன்ற நாடுகள் இதில் இடம்பெற வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, G7 மாநாடு வெற்றி பெற அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் இரு நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள நிலைமை, உலக சுகாதார அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் தொலைபேசியில் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினார்கள். அமெரிக்காவில் தற்போது நிலவி வரும் உள்நாட்டு கலவரங்கள் குறித்தும் அமெரிக்க அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவித்தார். பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அமெரிக்க அதிபருக்கு வாழ்த்து தெரிவித்தார். லடாக் எல்லையில் இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா சீனா இடையே ராணுவ உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்கள் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கிழக்கு லடாக் எல்லைக்கோட்டு பகுதியில் சீனா தமது இராணுவத்தை குவித்து வரும் விவகாரம் தொடர்பான பேச்சுக்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பேச்சுக்களில் லே பகுதியின் இராணுவ உயர் அதிகாரி ஹரிந்தர் சிங் பங்கேற்க உள்ளதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லடாக் பகுதியில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலை தொடர்பாக இரு நாட்டு இராணுவ அதிகாரிகள் நேற்று விவாதித்தனர். மேலும் அதிகாரிகள் நிலையில் 10 சுற்றுக்கும் அதிகமான பேச்சுக்கள் நேற்று நடைபெற்றதாக இராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றன. எனினும் இப்பேச்சுக்களில் சமூக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை.
கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவம் 5000-க்கு மேற்பட்ட வீரர்களை நிறுத்தியுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். சீன ராணுவம் இந்திய நிலைப்பகுதிக்கு அருகே ஆயுதங்கள் தாங்கிய ராணுவ வாகனங்களை நிறுத்தியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தெற்கு காஷ்மீர் பகுதியில் உள்ள அம்மாவட்டத்தில் கண்கண் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இன்று காலை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போது பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்குதல் நடத்தியதில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்பவ இடத்தில் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து 143 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு ஏர் இந்தியா விமானம் தாயகம் புறப்பட்டது. இதுகுறித்து மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் பீகாரைச் சேர்ந்த 143 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஏர் இந்தியா விமானம் மாஸ்கோவிலிருந்து கயாவுக்கு புறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. இது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மாஸ்கோவிலிருந்து புறப்படும் 7வது விமான சேவை என்றும் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு நாடுகள் விமான போக்குவரத்திற்கு கட்டுப்பாடு விதித்திருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் கடந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இதுவரை 57,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இதற்கிடையே இத்திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டமாக வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியில் இம்மாதம் 13ஆம் தேதி வரை நீட்டித்து வெளியுறவு அமைச்சகம் அண்மையில் அறிவித்திருந்தது. மேலும் 3ஆம் கட்டமாக வரும் 11ஆம் தேதியிலிருந்து இம்மாத கடைசி வரை 70 விமான சேவைகள் மூலம் அமெரிக்கா கனடாவில் உள்ள இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிசர்கா புயல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அல்புவாக் அருகே கரையை கடந்தது. இன்று பிற்பகல் 1:15 அல்புவாக் அருகே அதிதீவிர நிசர்கா புயல் கரையை கடந்ததாகவும் இது தொடர்ந்து மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதியின் வடகிழக்கே அல்புவாகிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் பகுதிகளில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாகவும் ரைகாட், பால்கர், தானே, மும்பை மற்றும் நவி மும்பை, சிந்தூர், ராட்நகிரி, சதாரா ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. ரத்னகிரி அருகே தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்று நங்கூரம் உடைந்ததால் அந்த கப்பல் கவிழ்ந்ததாகவும் அதனை நிலைநிறுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசித்த 30,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் கடலோரத்தை ஒட்டியுள்ள வார்டுகளில் ஆபத்தான பகுதிகளில் வசித்து வந்த மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது. அந்நகரில் பந்த்ரா குர்லா கொரோனா தனிமைப்படுத்துதல் மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 150 நோயாளிகளும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதேபோல் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய ரக விமானங்களை மீட்க ஏதுவாக சிறப்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மும்பை மற்றும் மகாராஷ்டிராவின் மற்ற பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்களை மத்திய ரயில்வே இயக்கி வருகிறது. தற்போது மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதிகளில் கடற்படை, கடலோர காவல் படையுடன் இணைந்து 21 தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினரும் 4 மாநில மீட்புப் படை குழுவினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரபிய கடலின் கிழக்கு பகுதியில் சூரத்திலிருந்து 380 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகர்ந்து வரும் அதிதீவிர புயல் நிசர்காவால் குஜராத்தின் நவ்சாரி மற்றும் வல்சார் மாவட்டங்களில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. முன்னதாக மும்பை உயிரியல் பூங்காவில் இருந்த 300-க்கும் மேற்பட்ட விலங்குகள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரிஹான் மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மும்பையில் உள்ள பைகுலா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த புலி, சிறுத்தை, ஓநாய் மற்றும் முதலைகள் உள்ளிட்ட 300-க்கும் மேற்பட்ட விலங்குகள் இயல்பு நிலை திரும்பும் வரை பாதுகாப்பான மையங்களில் பராமரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பெயரை பாரத் என மாற்ற வேண்டும் என கோரி வழக்கு தொடர்ந்த மனுதாரரை சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை உரிய பிரதிநிதிகளுடன் அணுகுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஒன் நமக என்ற அமைப்பின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே, நீதிபதிகள் ஹரிஷ் கேஷ்ராய் மற்றும் ஏ எஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது.
இந்த விசாரணையின் போது மனுதாரர் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் அரசியலமைப்பு சாசனத்தின் முதலாவது பிரிவில் திருத்தம் செய்து நாட்டின் பெயரை பாரத் என மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியா என்ற பெயர் நமது நாட்டிலிருந்து உருவானதில்லை என்றும் கிரேக்க மொழியில் உள்ள இண்டிகா என்ற வார்த்தையிலிருந்து இந்தியா என்ற சொல் உருவானதாகவும் தெரிவித்தார். எனவே பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷம் காலம் காலமாக நமது நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருவதை நினைவில் கொண்டு அரசியல் சாசனத்தில் மாற்றம் செய்து நாட்டின் பெயரை பாரத் என வைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக உரிய மனுக்களுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை அணுகுமாறு தெரிவித்தனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என மத்திய அரசை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொது முடக்கத்தால் நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக கூறினார். இதற்காக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட அனைத்து துறை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசரகால நிதியிலிருந்து தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசரகால நிதியிலிருந்து உயிர்காக்கும் சுவாச கருவிகளை வாங்குவதற்கு 2,000 கோடி ரூபாயும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 1,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இரவு 9 மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இதிகாச தொடர். செய்திகள் தொடர்கின்றன. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 64,82,000 தாண்டியுள்ளது. 30,68,000 அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,82,500 ஆக உள்ளது. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யாவில் தொற்றின் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. தொடக்கத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்த ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நாளுக்கு நாள் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டி 48.31% உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்போரின் விகிதம் 1,00,000 பேருக்கு 4.9% உள்ளது என்று தெரிவித்தார். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில்தான் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,07,615 உயர்ந்துள்ளது. இதேபோல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 5,829 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் தற்போது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 48.7% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் மொத்தம் இதுவரை 1,303 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 1,286 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த எண்ணிக்கை 25,872 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் புதிதாக 1,012 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 17,598 உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மொத்தமாக சென்னையில் 158 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மொத்தமாக 208 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் 610 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 14,316 பேர் இதுவரை தமிழகத்தில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்று ஒரே நாளில் 610 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் 14,101 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள பாதிக்கப்பட்ட நபர்களில் வளைகுடா நாடுகளிலிருந்து வந்த 2 பேருக்கும் துபாயிலிருந்து வந்த 13 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களில் குஜராத்திலிருந்து வந்த 3 பேருக்கும், கர்நாடகாவிலிருந்து வந்த 3 பேருக்கும், தில்லியிலிருந்து வந்த 5 பேருக்கும்,
மகாராஷ்டிராவிலிருந்து வந்த 16 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் இதுவரை ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000 என்ற எண்ணிக்கையை தாண்டியதில்லை. இன்று 1012 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் முதன்முறையாக இந்த எண்ணிக்கை 1000 அதிகமாக பதிவாகியுள்ளது. சென்னையை தவிர்த்து அதிகபட்சமாக செங்கல்பட்டில் 61 பேருக்கும், திருவள்ளூரில் 58 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 19 பேருக்கும், திருவண்ணாமலையில் 16 பேருக்கும், தூத்துக்குடியில் 17 பேருக்கும் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் சென்னையில் 25 இருசக்கர வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது முகாம் அலுவலகத்தில் இருந்து 9 இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள குறுகிய சாலைகளில் பெரிய வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாநில பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 1,36,25,000 ரூபாய் மதிப்பில் 25 இருசக்கர வாகனங்கள் மற்றும் தெளிப்பான்கள் வாங்கப்பட்டன. இந்த இருசக்கர வாகனங்களில் காற்றழுத்த கிருமி நாசினி தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளதால் ஒரு மணி நேரத்தில் 1,620 லிட்டர் கிருமி நாசினி தெளிக்க இயலும். சென்னையில் கொரோனா வைரஸ் பாதித்த கட்டுப்பாட்டு பகுதிகளில் இவ்வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. நோய் தடுப்பு பணிகள் முடிவுற்ற பிறகு இவ்வாகனங்கள் குறுகிய சாலைகளில் ஏற்படும் தீயை அணைக்க பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள தடப்பள்ளி பாசன வாய்க்கால் குடிமராமத்து பணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், வரலாறு படைக்கவுள்ள இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரே பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாட்கள் 210 நாட்கள் பள்ளி இருந்தால் மட்டும்தான் அதை நடத்த இயலும். ஆகவே நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிற போது எப்போது நாம் பள்ளியை திறக்கப் போகிறோம் என்பது இன்னும் எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவில்லை. தமிழகத்தில் இருந்து சொந்த மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் தொழிலாளர்களுக்கு உணவு, இருப்பிடம், மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கப்படுவதில்லை என்றும், அடிப்படை வசதிகள் இன்றி ரயில் நிலையங்களில் தவித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதை கேட்ட நீதிபதிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யும்படி தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினார்கள். பின்னர் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் அறிக்கை அளிக்க அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதற்கு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் வரவேற்றுள்ளனர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறுகிறார் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன விவசாயிகள் நல தலைவர் நல்லசாமி. ஜூன் மாதம் 2ஆம் தேதி மத்திய அரசினுடைய அமைச்சரவை கூட்டம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் விவசாய விளைபொருட்களுக்கு ஆதரவு விலை கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 14 விளைபொருளுக்கு கூட்டப்பட்டு இருக்கின்றது. நெல்லுக்கு குவிண்டால் 1க்கு 1,868 அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல பிற 13 பயிர்களுக்கும் விலை கூட்டப்பட்டு இருக்கின்றது. நெல் 1 குவிண்டாலுக்கு 53 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் கண்ணையா வேலூரில் தெரிவித்தார். பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண 53 ரூபாய் ஓரளவுக்கு தான் திருப்தி அளிக்கிறது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியிருப்பதற்கு திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வரவேற்பதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து உழவர் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராஜா எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீண்ட காலமாக மத்திய அரசிடம் நெல்லுக்கு உற்பத்தி விலையில் ஆதார விலை நியாய விலையை கோரி வருகிறோம். இப்பொழுது மத்திய அரசு குவிண்டாலுக்கு 53 ரூபாய் உயர்த்தி இருக்கிறது. இந்த துவக்கம் எங்களுடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது.
கொரோனா காலத்தில் மன உளைச்சலில் உள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வை ரத்து செய்து அனைவரும் தேர்ச்சி என்று மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். அரியலூர் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் மின்சார வாரியத்தை தனியாருக்கு அளிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நகராட்சி ஆணையர் குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கியதோடு அத்தியாவசிய பொருட்களையும் அளித்தார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சங்கர் காலால் இயக்குவதன் மூலமாக கைகழுவும் வகையிலான அமைப்பை உருவாக்கியுள்ளார். இதன் காரணமாக கைகளால் குழாயை தொட வேண்டிய அவசியமோ அல்லது சோப்பை கையில் எடுத்து கழுவ வேண்டிய அவசியமோ இல்லாத நிலை உள்ளது. ஒருவர் பயன்படுத்திய சோப்பை மற்றொருவர் பயன்படுத்திய வேண்டிய நிலையும் இதில் இல்லை. இடங்களை வேலை வாங்கி இன்னைக்கு 69 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. இது மகிழ்ச்சியாக இருக்கு. இது மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி. கொரோனா தொற்று பாதிப்பு பரவி வரும் வேளையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தொட்டியம் பகுதி மேற்பார்வையாளர் மாணிக்கம் தகுந்த விதிமுறைகளை பயன்படுத்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறுகிறார். வளமையிலும் நேர்மையை காட்டிலும் வறுமையிலும் நேர்மை அரிதானது. நேர்மை குணநலன்களில் ஒன்றாக இருப்பது என்பதையும் மீறி அடிப்படை வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிப்பவர்களே அரிதாகி வருகிறார்கள். இந்த கூற்றை பொய்யாக்கும் வகையில் சேலத்தில் நடந்த சம்பவம் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. தந்தைக்கு உடல் நலக்குறைவு, தாயின் நிர்வாகத்தில் வீடு, பள்ளி மாணவ மாணவியருக்கு வீட்டில் பாடம் கற்றுத்தருவதால் வரும் சொற்ப வருமானம், வறுமையின் விளிம்பில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோரிமேடு பகுதியில் சங்கர நாராயணன் தாரணி தம்பதியினருக்கு 10ஆம் வகுப்பும் 3ஆம் வகுப்பும் பயிலும் அஜு தர்ஷினி தேஜு தர்ஷினி ஆகிய இரு மகள்களுக்கும் வீட்டு பொறுப்பில் பங்கு உண்டு. ஏடிஎம்மிற்கு சென்று பணம் எடுத்து வரும் கடமை அவர்களுடையது என்பதால் சமீபத்தில் பணம் எடுக்க சென்ற ஏடிஎம்மிலிருந்து இவர்கள் அட்டையை பயன்படுத்தாத போதே பந்து கொட்டியது பணம் 10,000. கணக்கிலோ அவ்வளவு பணம் இல்லை, அட்டையும் பயன்படுத்தப்படவில்லை. திடீரென கிடைத்த அந்த பணத்தை சொந்தம் கொண்டாடவும் மனம் இல்லை. சேலம் மாநகர காவல்துறையினரிடம் பணத்தை ஒப்படைத்த சிறுமிகளுக்கு காவல் ஆணையர் செந்தில்குமார் 1,000 ரூபாய் ரொக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். கிடைத்த 1,000 இரு 500 பிரித்து பிரதமருக்கும் முதல்வருக்கும் கொரோனா நிவாரண நிதியில் சேர்க்க இந்த சிறுமியர் வழங்கிவிட்டனர். வீட்டில் இருக்கும் வறுமையையும் பொருட்படுத்தாமல் பரிசாக கிடைத்த பணத்திற்கு கூட ஆசைப்படாத இந்த சிறுமியரின் நேர்மை வெறும் குணநலனாக இல்லாமல் அடிப்படை வாழ்க்கை தத்துவமாக பின்பற்றப்படுவதை உணர்த்தியது. நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது பலரின் ஆசையாகத்தான் இருக்கிறது. வறுமையும் சூழ்நிலையும் அவர்களை வென்றுவிடுவதால் ஆசை நிராசையாகவே நின்றுவிடுகிறது. வறுமையிலும் வீழாத நேர்மை கொண்ட சிறுமி தேஜு தர்ஷினி சொல்வதைத்தான் கேட்போமே. என் பேர் அஜு தர்ஷினி, என் தங்கச்சி பேர் தேஜு தர்ஷினி. எங்கள் அப்பாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்ததுனால அவரால் ஏடிஎம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் தான் அவரோட ஏடிஎம் ஆப்ரேட் பண்ணுவேன். கடந்த ஃப்ரைடே சாயந்தரம் வந்து நாங்கள் ஏடிஎம் ஆப்ரேட் பண்ண போயிருந்தப்போ எங்கள் கார்டு எடுத்துக்கல, நாட் ரீட்னு வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே 10,000 அமௌண்ட் வந்துருச்சு. ஆனால் எங்கள் அக்கௌண்ட்டில் அவ்வளோ அமௌண்ட்டில் கிடையாது, 10,000 கிடையாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தா அது 10 நாள் காலையில் கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க அப்பயே உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க யார் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் மண்டே காலையில் வந்துட்டு எங்களை கூப்பிட்டு சம்மந்தப்பட்டவங்களையும் கூப்பிட்டு எங்கள் கையில் கொடுக்க வச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் அப்புறம் 1,000 ரூபீஸ் அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் 1,000 ரூபீஸ் வேணாம்னு சொன்னோம். அவங்க வந்து இல்லை, இதுக்காக எங்களுக்கு தனியாக ஃபண்ட் வருது, அதனால் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 1,000 ரூபீஸ் அமௌண்ட் வந்து எங்களுக்கு வேணாம், கொரோனா நிவாரண நிதிக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கலெக்டர் 500 ரூபீஸ் தான் இப்போ வீட்டோட நிலமையே. ஆனாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஹானஸ்டின்றது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி கிடையாது, அது ஒரு பேசிக் குவாலிட்டி, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். இந்த மாதிரி மனசில் மட்டுமே நினச்சிட்ருக்கூடாது, வெளியிலையும் காமிக்கணும், நம்ம ஆக்ஷன்லேயும் இருக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பா அம்மா டீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதை நம்ம வெறும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கூடாதுல்ல, அதை நம்ம செயல்படுத்தணும்ல. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி
கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் வகையில் பிரத்யேக உயிர்காக்கும் சுவாச கருவிகளை தயாரிக்க நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 3 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமெரிக்காவில் தெற்காசிய விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை பிரிவு, உலகம் முழுவதும் 21 நிறுவனங்களுக்கு கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் வகையில் பிரத்யேக உயிர்காக்கும் சுவாச கருவிகளை வடிவமைக்க அனுமதியை நாசா வழங்கியுள்ளதாகவும், இந்தியாவில் 3 நிறுவனங்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனாவை எதிர்கொள்ளும் பணியில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதை இது உறுதி செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெறும் வகையில் அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல். G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள். கிருமி நாசினி தெளிக்கும் இருசக்கர வாகனங்களை இன்று துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பத்தாம் வகுப்பு தேர்வை நடத்தி முடிக்கப்பட்ட பிறகே பள்ளி திறப்பு குறித்து முடிவு. அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. சொந்த மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் தொழிலாளர்களுக்கு உணவு, இருப்பிடம், மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.